மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். முதலமைச்சர் இப்போ செய்தியாளர் சந்தித்த போது ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஒன்று வெளிநாட்டு முதலீடு தொடர்பாக வெள்ளை அறிக்கை, அது தொடர்பாக பேசியிருக்காரு. இன்னொன்று அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் ஆனால் ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று இந்த முறை உறுதிபட சொல்லியிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இதற்கு முந்தைய இரண்டு பேட்டிகளிலே மாற்றம் தான் மாறாதது, இன்னமும் வந்து கோரிக்கையை பழுத்திருக்கிறதே தவிர காலம் இன்னமும் பழுக்கவில்லை, இந்த ரீதியில் தான் அவர் கருத்து சொல்லி வந்தார். உதயநிதி துணை முதல்வராகிய சர்ச்சை கிட்டத்தட்ட ஒரு 7-8 தினங்களாக சுற்றி சுழன்று வருகிறது. அது ஒரு வகையிலே வந்து அரசியல் ரீதியாக மனமாசியங்களை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் அளித்த பேட்டியிலே, குறிப்பாக பிரிண்ட் மீடியாவுக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் வந்து திரைப்படத்துறைக்கு வந்து 4 ஆண்டுகளிலேயே துணை முதல்வர் ஆகும் போது 40 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிற திருமாவளவன் ஏன் துணை முதல்வர் ஆகும் கேள்வி எழுப்பியிருந்தார். எல்லாம் போக கண்டிப்பா தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதற்கு எதிர்வினையாற்றி இருந்தது திமுகவின் முக்கியமான தலைவர்களில் ஒருவர் மத்திய முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்கள். அவர் ஒரு கண்டனமே தெரிவித்திருந்தார். என்னதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிற தலைவர்கள் இது எங்கள் கட்சியின் கருத்தல்ல என்று மறுத்தாலும் அரசியலிலே இது வந்து மீண்டும் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்துகிறது. எனவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது என்பது முதலமைச்சருக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. உதயநிதி துணை முதல்வரானால் துணை முதல்வர் பதவிக்கு ஏற்ற சில சீனியர் துறைகளை கொடுக்க வேண்டியது நேரிடும். அவர் இப்போது வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். ஆனால் துணை முதல்வர்களின் பொறுப்புகளை பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக நிதித்துறை வைத்திருப்பார்கள் அல்லது PWD அல்லது வீட்டு வசதித்துறை, இப்படி பெரிய துறைகள் கையிலே வேண்டும். அப்போதுதான் அந்த அமைச்சரவை பட்டியலில் அந்த சீனியாரிட்டி படி இடம் ஒதுக்க முடியும். எனவே பிற துறைகள் இப்போது சீனியர் அமைச்சர்களிடம் இருக்கின்றன. அவர்களையும் சமாதானப்படுத்தி ஒரு இணக்கமான முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்கான காலதாமதமாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் முடிவு எடுத்து விட்டார் என்றுதான் நான் யூகிக்கிறேன். வெளிப்படையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம்.